அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத். அனைவரும் நலமா? இந்த பதிவு எதற்காகனா, ஏப்ரல் 15/4/2023 ஏப்ரல் மாதம் அக்ஷய லக்ன பத்ததி என்ற ஜோதிடம் அடிப்படை வகுப்பு தொடங்கப் போகுது. ஏஎல்பி அஸ்ட்ராலஜி பேசிக் கிளாஸ் 15 days கோர்ஸ் அதிகாலை 4:30 to 6:30 வரை இந்த வகுப்பு நடைபெறும். இன்றைக்கி நிறைய பேர் ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆர்வமாயிட்டாங்க. இப்போ எங்கக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களே நிறைய பேர் கிளாஸ் சேர்றாங்க, ஜாதக பலன் கேட்குறாங்க. உடனே கிளாஸ் இன்றைக்கி நிறைய பேர் கிளாஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கெலாம் முன்னாடி போக வேணாம், ஒரு 20 இயர்ஸ் பேக் போனீங்கன்னா 1100 ஃபோன் வச்சுருப்போம். அந்த ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கடையில் போய் கியூவில் நிற்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இபி பில் கட்டணுன்னா கியூவில் நிற்போம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மொபைல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம், கரண்ட்டு பில் கட்டிக்கிறோம், சரிங்களா? எல்லா விஷயமே எங்கேயுமே வெளியே போகாத, வீட்டில் இருந்ததுன்னே ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணி வீட்டில் வர வச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு எல்லாமே ஒரு அட்வான்ஸ் வெர்ஷனில் நம்ம மாறிட்டோம். ஆனால் வீட்டில் ஒரு சுப காரியங்கள் நடக்க போகுது, அதுக்கு வந்து ஒரு நாள் குறிக்கணும், இல்லை நம்ம ஜாதக பலனை தெரிஞ்சுக்கணும், ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னும்போது இதுக்கு எந்த ஒரு அட்வான்ஸ் வெர்ஷனையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போது ஒரு ஜோதிடரை தான் நாடி ஆகணும் அப்படின்ற ஒரு காலத்தின் கட்டாயம், ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இங்கே எங்களுடைய குருநாதர் ஐயா வாக்கு யோகி பொதுவுடைமூர்த்தி சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேணும். இங்கே கோடிக்கணக்கான மக்கள் குவிஞ்சிருக்காங்க, ஒரு ஜோதிடரால் மொத்த பேருக்கும் ஜாதகம் பார்க்க முடியுமா, இது சாத்தியமானு கேட்குறார். அது சாத்தியம் இல்லை அப்படின்றத அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேணும் என்று ஜோதிடர்களை உருவாக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய விஷயம், உங்களுடைய பாதை, உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் அதை நீங்கள் எப்படி வந்து கரெக்டாக கொண்டு போவீங்க அப்படின்றதுல உங்களுடைய கவனம் முழுசாக இருக்கும். நீங்கள் ஜாதக பலன் கேட்பதற்கும் ஜாதகம் படிப்பதற்கும் முற்றிலும் வேறுபாடு உண்டு, முற்றிலும் வித்தியாசம் உண்டு. அதுவும் அந்த காலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து அந்த நேரத்தில் நீங்கள் அமர்ந்து படிக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாறுதல்கள் ஏற்படும். நாங்கள்லாம் அந்த 15 நாள் கிளாஸ் படித்ததுக்கப்புறம் எவ்வளோ மாற்றங்கள், அதெல்லாம் சொல்லவே முடியாது. புக்கு புக்காக டைரியாக எழுதலாம், உங்களுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக மாறப்போகுது. நிச்சயமாக நீங்கள் அந்த கிளாஸ் படிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இதுக்கு வந்து அடிப்படையாக நீங்கள் எதனா தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும், நல்லா உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும், ஜோதிடத்து மேலே ஆர்வம் இருக்கணும். இந்த 12 ராசி 9 நவகிரகங்கள் 27 நட்சத்திரங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும், அடுத்த 10 வருஷம் உங்களுடைய காலகட்டத்தை எப்படி எப்படிலாம் நீங்கள் நகர்த்தி கொண்டு போக வேண்டும். இப்போ ஒரு சாலையில் போகிறீங்க, டேக் டைவிஷன் போர்டு வச்சுருக்காங்க, பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்து பிரேக்கில் விட்டீங்க. ஒருவேளை அந்த இடத்துல டேக் டைவிஷன் போர்டு இருக்குது, நீங்கள் பார்க்கலன்னா நேரத்துமே முட்டிடுவீங்க. ஒருவேளை அந்த இடத்துல டேக் டைவிஷன் போர்டே விற்கலைன்னா என்ன பண்ணுவீங்க, நான் எல்லாருமே எத்தனையுமே விட்டுவாங்க. செம்மறி ஆடை கூட்டம் சொல்லுவாங்க, ஒரு ஆடு உழுதா போய் மொத்தம் வந்துடும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஜோதிடம் என்பது டேக் டைவிஷன் மாதிரி தான். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம், இப்போ ஒரு முதலீடு செய்கிறீங்க, ஷேர் மார்க்கெட் செய்கிறீங்க, ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு விருப்பப்படுறீங்க, செய்யலாமா வேணாமான்னு உங்களுக்காக தெரிஞ்சிருச்சுன்னா அதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. இப்போ என்னதான் இன்னொருத்தர்கிட்ட போய் நீங்கள் ஜோதிட பலன் கேட்டாலுமே ஒரு மனசு ஒரு அறகுறையாக இருக்கும், இன்னொருத்தர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் உங்களுக்கே நீங்களே அந்த உண்மையை பார்த்துட்டிங்கன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, அப்பா எனக்கு டைம் சரியில்லை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் உறுதியாக உங்கள் ஸ்கேலில் நினைப்பீங்க. உங்களுடைய விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ளாத வரை நீங்கள் நிச்சயமாக ஒரு ஆசிலேஷன் மைண்டில் தான் இருப்பீங்க, மைண்டு வேவரிங்கில் தான் இருப்பீங்க. அது இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நீங்கள் குருநாதருடைய முயற்சியால் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் நிறைய ஊர், நிறைய நாடு, வெளிநாட்டிலேருந்தெல்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்க. நீங்களும் படிங்க, உங்களுடைய பிள்ளைகளும் வருங்காலத்தில் படிக்கட்டும். நிச்சயமாக இந்த ஜோதிட முறை வீட்டுக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்க வேணும். இது உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவதற்கு ஒரு கருவியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.